மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றாண்மைக்குரிய நடுவர் அவர்களே, ஏனைய பேச்சாளர்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குறிப்பாக எங்கள் பேச்சை கூடுதலாக ரசிக்கிற அந்த பகுதியில் இருக்கிற நண்பர்களே, இதெல்லாம் செட்டப் இது, எலெக்ஷன்ல வர மாதிரி. பணியில் சிறப்பதற்குத்தான் நல்ல அலுவலக சூழல் தேவை என்று இல்லை, அந்த அலுவலகத்தில் நடக்கிற ஆண்டு விழா சிறப்பாக நடப்பதற்கும் நல்ல அலுவலக சூழல் தேவை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அந்த நண்பர்கள், எனக்கு புலவர் அவர்கள் பேச்சை கேட்கிற பொழுது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. சரி, நல்ல கணவனாக இருப்பதற்கு எது காரணம்? வீடா அலுவலகமான்னு கேட்டா வீடு, மனைவி, பிள்ளைகள்னு சொல்லலாம். அலுவலகத்துல நல்லா வேலை செய்யறதுக்கு எது காரணம்னா அது வீடுன்னு இருக்கிறாரு. இங்க வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்தா அவங்க முகத்துல மகிழ்ச்சி வருதே, அந்த மகிழ்ச்சிக்காகவே வேலை செய்யலாமே, சம்பளம் வாங்கலாமேன்றாரு. நாங்க என்ன நினைச்சோம், இங்க வேலை செஞ்சு இந்த சம்பளத்தை கொண்டு போய் அங்க தராங்களே, அதுல இருந்து அலுவலக சூழல் தான் நல்ல காரணம் மட்டுமல்ல, வீட்டில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அலுவலக சூழல் தான் காரணம். சம்பளம் கொடுத்தாக்கான சிரிப்பு வரும். நீங்க வீட்டு சூழலுக்கும் ஆபீஸ் அட்மாஸ்பியருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? வீட்டு சூழல் அந்த மனிதனை மட்டும்தான் பாதிக்கும். வீட்டுல சண்டை வந்தா கூட பதில் பதில் திட்டிட்டு வந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு முந்தி நம்மால் வீரத்தோட தானே இருந்திருக்கிறான், போக போகதான் புலவர் மாதிரி ஆகி நல்லா ஆசிரியர் விருது வாங்கினா மேடையில சொல்லிக்க முடியுதே தவிர, நீங்க வீட்டுல கூட பதிலுக்கு பதில் திட்டாங்க, ஆனா ஆபீஸ்ல திட்ட முடியாது. முடியாது. இப்ப மேல மேனேஜர் இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு இதுல கண்ணாபிராம் திட்டுறாருன்னு வைங்க, பதிலுக்கு திட்ட முடியுமா? போய் திட்டலாம், மனசுக்குள்ள திட்டிக்கலாம். என்ன சிக்கல், பக்குவப்படாத ஒரு மேலதிகாரி இருந்து விட்டால், நான் ஒரு விஷயம் திரு பட்நாயக் அவர்கள் சொன்னதை கேட்டு அப்படியே நிகழ்த்திட்டேன். அவர் வடநாட்டை சேர்ந்தவர், இங்க வந்து நான் தமிழ் கற்றுக் கொள்கிறேன், பாருங்க, வேலை செய்கிற இடத்தில் பெரும்பாலானவர்கள் பேசுகிற மொழியில் தானும் பேசினால்தான் அலுவலக சூழல் நன்றாக இருக்கும் என்பதற்காக இத்தனை வயதுக்கு மேல் அவர் ஒரு மொழியை கற்றுக் கொள்கிறார். இப்படிப்பட்ட மேலதிகாரிகளும் இருக்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்களே, ரிட்டையர் ஆனா கூட கனவுல வந்து மாட்டிட்டு இருப்பான். நீங்க அலுவலக சூழல் இருக்கிறதே, அது ஒருவேளை நல்லா இருந்ததுன்னு நீங்க சொன்னீங்க, ஓட்டி ஏன் பண்றான்னு. ரொம்ப சரி நடுவர்களே, வீட்டுல போய் பேச்சு வாங்கறதுக்கு இங்க வேலை செஞ்சு பேமெண்ட் ஆகுது வாங்குவோமே. லீவு போட்டு முத நான் வீட்டுல உட்காந்த, அவங்க வேலைக்கு போயிட்டு அங்கே போன் பண்ணாங்க, வீட்டுல சும்மா தானே இருக்கிறீங்க, ஒட்டடை அடிச்சிருங்க, என் டிவி சிஃப்டியை கொண்டு போய் சர்வீஸ்க்கு விட்டுருங்க,
சாயங்காலமா பையன் ஸ்கூல்ல இருந்து அழிச்சிட்டு வந்துருங்க, 5 மணிக்கு மேல என்ன வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க, வீட்டுல குழா ஒழுகுது, அது என்னவோ மர கரண்டதெல்லாம் எனக்கு வந்து வாய்க்குது. என்ன பத்தி இப்படி ஒரு அபிப்பிராயத்துல இவ்வளவு மகிழ்ச்சியா உங்களுக்கு? பொது அபிப்பிராயம் அதுதான்யா. ஒரு அபிப்பிராயம் நான் பார்த்தேன், இது என்னடா வம்பா இருக்குது, ஆபீஸ்க்கு லீவு போட்டு வீட்டுல உக்காந்தா இவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்குது, லீவை கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். நான் போன உடனே எங்க சீனியர் மேனேஜர் சொன்னாரு, சார் 5 வருஷத்துல ஒரு நாள் கூட லீவ் போடாம நான் ஏன் வரேன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குமேன்னா. இங்க நல்ல மேலதிகாரி கிடைத்து நல்ல அலுவலக சூழல் கிடைப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய பணியை நாம் ஒழுங்காக செய்வதற்கு அது முக்கிய காரணம். இன்னொன்னு சொல்ல நடுவரவர்களே, பணியாளர்களுக்கு நடுவுல ஒத்தருக்கு ஒத்தர் சின்ன சின்ன ஃபிரிக்ஷன்ஸ் வரலாம், ஆனா போறப்போ அதெல்லாம் ஆபீஸ்லயே விட்டுட்டு போயிடணும். நம்மால என்ன பண்ணுவான், வீட்டு பிரச்சனையை இங்க எடுத்துட்டு வரானோ இல்லையோ, ஆபீஸ் பிரச்சனையை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போவான். அங்க அந்த அம்மா கிட்ட எரிஞ்சு விடுவான். அந்த அம்மா கோபத்தை புள்ள முதுகுல காட்டும், புள்ள அந்த கோபத்தை நாய் பேர்ல காட்டும், நாய் அந்த கோபத்தை பூனை பேர்ல காட்டும். எப்படி வரிசையா அந்த ரியாக்ஷன் போயிட்டே இருக்கு பாருங்க, ஒரு லிங்க் இருக்கு. அதனாலதான் சில ஆபீஸ் பல ஆபீசஸ்ல ரெக்ரியேஷன் கிளப்னு வச்சிருப்பாங்க, இன்டோர் கேம்ஸ் வச்சிருப்பாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு மேல யாரெல்லாம் சண்டை போட்டாங்க அவங்க கூட ஒன்னா சேர்ந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க, செஸ் விளையாடுவாங்க, அந்த டென்ஷன் அங்கேயே ரிலாக்ஸ் ஆயிடும். ஜப்பான்ல சில நிறுவனங்கள்ல பெரிய ரப்பர் பொம்மைகள் வச்சிருப்பாங்க. ரப்பர் பொம்மைகள் எதுக்குன்னா, யாராருக்கு எந்தெந்த மேனேஜரை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் சாயங்காலம் 5 மணிக்கு மேல அந்த பொம்மையா நினைச்சுக்கிட்டு குத்து 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 குத்துட்டு போவாங்க. நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு பொம்மை வைக்கல. அது மாதிரி இங்க இருந்தா தினம் ஒரு பொம்மை கிழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மேனேஜரா எனக்கு ப்ரமோஷன் கூட வேணாம், பொம்மை கொடுங்க போதும். இந்த டென்ஷனை இங்கே ரிலீவ் பண்ணாம போக உங்களுக்கு விஷயம் புரியுதுங்களா? அலுவலக சூழல் சரியில்லை என்றால் அது அலுவலகத்தையும் பாதிக்கிறது, வீட்டையும் பாதிக்கிறது. அப்ப அலுவலக சூழல் அதிக முக்கியம், புரியுதா? அதனாலதான் நடுவரவர்களே, இன்றைக்கு பல எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல புதுசா சிஇஓ அப்படின்னே ஒரு போஸ்ட் உருவாக்கி இருக்காங்க. சிஇஓ என்ன தெரியுமா? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ல சீஃப் என்டர்டெயின்மெண்ட் ஆபீசர். அவருடைய வேலையே பணியாளர்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதா. அவரு ஆட மாட்டாரு, இது மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுவார். நம்ம நந்தகோபால், மன்னிக்கலாம், நந்தகோபால் இருக்கிறார், அவர் பிஆர். இதே மாதிரி பட்டிமன்றங்கள் ஏற்பாடு பண்றது, நீங்க சொன்ன நடன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்றது, மேஜிக் ஷோ காட்டுறது, அது சில மேனேஜ்மெண்டே காட்டுவாங்க. அது வேற பணியாளர்கள் மகிழ்ச்சியாக வைப்பதற்கு, ரிலாக்ஸ்டா வேலை செய்யறதுக்கு. இஃப் யூ லவ் யுவர் ஜாப் யூ வோன்ட் பி ஒர்க்கிங் அட் ஆல் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி வேலையை நேசித்து அவர்கள் செய்வதற்கான சூழலை உருவாக்குவதுதான் அவருடைய வேலை. இதுல என்ன சிக்கல்னா, எல்லாரையும் ரொம்ப ரிலாக்ஸ்டா வைக்கிற அவர் தான் ரொம்ப டென்ஷனா இருப்பார். ஏன்னா புதுசு புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா என்ன சார், போன தடவை தான் பட்டிமன்றம் வச்சீங்க, இந்த தடவையும் பட்டிமன்றமான்னு கேட்பான். இல்லப்பா, இது ராஜா சார வச்ச பட்டிமன்றம், எவ்வளவு தடவை வேணா கேட்கலாம். இப்படிலாம் நான் சொல்றதுனாலதான் நீங்க எங்களுக்கு தீர்ப்பு தரணுன்றதுக்காக சொல்லல, உண்மையை சொல்றேன். சொன்னாலும் நான் கொடுக்க போறது இல்ல, உண்மைக்காக கொடுக்கணும். நான் இன்னொரு கேட்கிறேன், லேபர் லெஜிஸ்லேஷன்ஸ் என்று எதற்காக சட்டப்பூர்வமாகவே வைத்தார்கள்? பணியாற்றுகிற இடத்தில் இந்த வசதிகள் இருக்க வேண்டும், இவ்வளவு வெளிச்சம் இருக்கணும், இவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு லேபர் வெல்ஃபேர் ஆபீசர் ஒருத்தர் இருக்கணும், ஒரு ஒர்க்கர் டீச்சர் இருக்கணும், கவுன்சிலிங் செய்யறதுக்கு சில பேர் இருக்கணும். ஏன் சட்டப்பூர்வமாகவே வைத்தார்கள்? வீடு இப்படி எல்லாம் இருக்கணும், வீட்டுல இருந்து புறப்படுறப்போ வரண்டா கண்ணா டாட்டாவா செல்ல குட்டி எல்லாம் சொல்லணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்ல இல்ல, அவர் தெரியாம சொல்ற, சொல்லும் போது அந்தமா உள்ள போய் வேற யாராவது வந்து நிக்க போறாங்க. சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கே தெரிகிறது, வேலை செய்கிற இடத்தில் இப்படிப்பட்ட வசதிகள் ஆரோக்கியமான சூழல் இருந்தால்தான் நல்லபடி பணி நடக்கும், நல்ல பணி நடந்தால்தான் உற்பத்தி பெருகும், உற்பத்தி பெருகினால்தான் நாட்டின் வளர்ச்சி அதிகமாகும். எனவே நாட்டின் வளர்ச்சி அதிகமாவதே நல்ல அலுவலக சூழலை பொறுத்துத்தான் என்று அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அலுவலக சூழலே பெரிதும் காரணம். நன்றி, வணக்கம். ஒரு ஏஜிஎம் சார் பேசுறாரு இல்லையா, நான் மொழி கத்துக்கிறேன், கத்துக்கணும், இல்லாட்டி தமிழ்ல நம்ம பக்கத்திலே நின்று திட்டிட்டு இருப்பான், பக்கத்திலே நின்று தமிழ் திட்டுவான், நம்ம திருத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா சொல்லுவாங்க, நல்லா சிரிச்சோமா வேற திட்டுவாங்க, அதான் இந்த டெக்னிக். பக்கத்துல யாராவது கேட்டா பதறி போவான். இப்போ மொழி என்பது
It's a tool. அது ஒரு கருவி. அதை கத்துக்க வேண்டி இருக்கு. வீட்டில் என்ன கத்துக்கிட்டு இருக்கான்? கல்யாணம் ஆன பிறகு துவைக்க கத்துக்கிட்டு இருக்கான். தவிர எதுவும் தெரியாது. சமைக்க கத்துக்கிட்டு இருக்கான். என்னையா கேட்டுட்டு இருக்கிறீங்க? நல்லா கேட்டுக்கிறாரு. லேபர் லாஸ் ஃபேக்டரிஸ் ஆக்டெல்லாம் கவர்மெண்ட் ஏன் போடுது? எதுக்காக போடுது? ஒரு ஃபேக்டரினா என்னென்ன இருக்கணும்? இத்தனை பெண்கள் இருக்கிறாங்களா? தனியா கழிப்பறை இருக்கணும். தாய்மார்கள் இருக்காங்களா? கிரஷ் இருக்கணும். மாதிரி நிறைய வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கிறாங்க? லேபர் லாஸ் எதுக்காக கொடுத்தாங்க? நீங்க சந்தோஷமா இருந்தாதான் வேலை நடக்கும்ன்றதுக்காக பிரமாதமா பேசியிருக்கிறார். நீங்களும் கேட்டவங்க கேட்க மத்தவங்க ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. பின்னாடி இருக்கிறவங்க கேட்குதா? ஏதாவது கேட்கலையா? கொஞ்சம் உற்சாகம் இல்லாம இருக்கிறீங்களையா? இன்னும் ஒரு நாலு பேர் பேசணும். மூச்சு பிடிச்சி தான் தம் கட்டுங்க. ஏன்னா சாப்பாடு வந்து பக்கத்துல சாப்பாடை வச்சு அந்த கூட அந்த மாதிரி இருக்காது. சாமியானா போட்டுட்டு பேசுற மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது. மத்தியானம் 12 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியுதுமேங்க. 11:30 பாடம் நடத்துற டீச்சர் தான் கஷ்டப்படுற டீச்சர். பயிலுக்கு டப்பாவே பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி பார்ப்பாங்க. இன்னைக்கு பூரிக்க வந்து ரொம்ப முடிக்கவே மாட்டேங்குது. அதுல சில பேர் லேசா அதை தூக்கி உள்ள இருந்து ஒரு கிழங்கு எடுத்து வாயில போட்டு இப்படி உட்காந்துருப்பான். அந்த மிஸ் என்னடா வாய் மெல்லுது? ஒண்ணும் இல்ல மிஸ் அப்படின்வான். நீங்க வேணா வாய ஊதுன்னா கேட்க முடியும். ஏன்னா போலீஸுக்காரங்களா? உன்னால தாங்க முடியாது. இதுல வரிசையா இத்தனை சாமியானா போட்டு விதவிதமான ஆளுகளுக்கு ட்ரெஸ்ஸ போட்டு அவர் ஒரு கோட்ல நிக்கிறார். அங்க இருக்கு முழு கோட்டு வேற. வாங்க சாப்பிடுங்க. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். செவி குணம் இல்லாத போது வயிற்றுக்கு மீய பிறந்து அங்கே சொல்ல முடியுமா? வேலையா பாருயா சொத்த போடுவாரு. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் ஒத்துழைங்க. ரெண்டு அறிஞர்கள் பேசியாச்சு. அணித்தலைவர்கள் வீடு அலுவலகம் ரெண்டும் எவ்வளவு முக்கியம்ன்றது சொல்லிட்டாங்க. இப்போ இனி அடுத்த அணி வருகிறது.